தேர்வால் சாதித்த மாற்றுத்திறனாளி மாணவி இரு கைகளும் செயலிழந்த நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் 2ஆம் இடம் பெற்று சாதனை. கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் பகுதியில் வசித்து வரும் முருகன் வளர்மதி தம்பதியினரின் மூத்த மகள் கிருத்திகா. இவர் வடலூரில் உள்ள பெண்கள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியதில் 500க்கு 456 மதிப்பெண் பெற்று தன் பள்ளியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். தனது 2 வயதில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு கைகால்கள் செயலிழந்த நிலையில் பின்னர் அவர் வடலூர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை தொடர்ந்து வந்தார். இவரது தந்தை பார்வதிபுரம் பகுதியில் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த கிருத்திகா இரு கை கால்கள் செயலிழந்த நிலையில் தனது சொந்த முயற்சியாலும் தனித்திறமையாலும் தானாகவே தேர்வு எழுதி 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். தினமும் பள்ளிக்கு வந்தால் இயற்கை உபாதை கூட கழிப்பதற்கு சிரமப்பட்டு வந்து கிருத்திகாவுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வந்தது அவரது தாய் தந்தையினர். பெட்டிக்கடை நடத்தி வரும் முருகன் தினமும் பள்ளிக்கு வந்து தங்களின் மகளை கழிவறைக்கு அழைத்துச் செல்வது போன்ற பணிகளை செய்து அவரை ஊக்கப்படுத்தினார். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இதர ஆசிரியர்கள் அவர்களின் முழு முயற்சியாலும் ஒத்துழைப்பாலும் என்னால் சாதிக்க முடிந்தது என்று நம்மிடம் தெரிவித்த கிருத்திகா IAS படிப்பதை தனது லட்சியமாக கொண்டுள்ளார். அவரது தங்கையும் அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் கிருத்திகா பல பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார். தன்னம்பிக்கை இருந்ததால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு கிருத்திகா ஒருவரே எடுத்துக்காட்டாக நிகழ்கிறார். மேலும் தனது சாதனையை தொடர்ந்து அவர் 11ஆம் வகுப்பில் பயோமேக்ஸ் பாடப்பிரிவை தேர்வு செய்து படிக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். இவருக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து உதவி செய்து வந்தது அந்த பள்ளியில் பணி மேற்கொள்ளும் ஆசிரியரான நந்தகுமார். இவர் அந்த மாணவிக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் மேற்கொண்டு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்த கிருத்திகா மேலும் பல சாதனைகளை புரிந்து எனது பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதே எனது லட்சியம் என்றும் கூறியுள்ளார். பின்னர் இது குறித்து பள்ளியின் தலைமையாசிரியர் சரவண செல்வி அவர்களிடம் கேட்ட பொழுது, எங்கள் பள்ளியில் அரசு திட்டங்களை தாண்டி தனிப்பட்ட முயற்சியால் பல வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறோம். இதன் ஒரு பகுதியாக NLC-யில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓவிய ஆசிரியராக உள்ள ஒருவர் எங்களது பள்ளியின் செயல்பாடுகளை கண்டு பள்ளியின் சுவர்களில் தாமாக முன்வந்து தனது சொந்த முயற்சியால் தலைவர்களின் படத்தை வரைந்து கொடுத்துள்ளார். மேலும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு அதிக அளவில் உள்ளது. அதற்கு காரணம் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பும் நல்கிய பெற்றோர்களும் தான் என்று தெரிவித்தார்.